ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன கம்பேரிசன் பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண மகேந்திராவில் நியூ பொலீரோ மேக்ஸ் 2.0 கூட, அதே மாதிரி டாட்டாவில் ரீசெண்டாக லான்ச் பண்ண டாட்டா இன்ட்ரா V50, அதில் வந்து ஃபேஸ் 2 2023 மாடல் தான் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வண்டியில் நீங்கள் எந்த வண்டி வாங்குறதுன்ற கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் முழுமையாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஜப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கம்பாரிசன் பண்ண போகிறோம்னா, நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப் ஹெச்டி 2.0 கூட டாட்டா இன்ட்ரா V50 BS6 ஃபேஸ் 2 2023 மாடல் தான் கம்பாரிசன் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப் 2.2 இன்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, M2DI இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டாட்டா இன்ட்ரா V50 வந்து 1.5DI இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மகேந்திரா பொலீரோட சிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2523 சிசி கொடுத்துருக்காங்க. டாட்டா இன்ட்ரா V50 வந்து எவ்வளோ சிசின்னு பார்த்தீங்கன்னா 1496 சிசி கொடுத்துருக்காங்க. மகேந்திரா பொலீரோவில் வந்து இன்ஜின் சிலிண்டர் வந்து 4, டாட்டா இன்ட்ரா V50 வந்து இன்ஜின் சிலிண்டர் 4. ஸோ லீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து சிசி வந்து அதிகமாக, இன்ஜினோட பவராக வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலீரோ இருக்குது. ஸோ அதனால் வந்து மகேந்திரா பொலீரோ வந்து இன்ஜின் கொஞ்சம் பவராக இருக்கும் டாட்டா இன்ட்ரா V50 காட்டிலும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம பவர் வந்து கம்பாரிசன் பண்ணுவோம். நியூ மகேந்திரா பொலீரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 80 HP கொடுத்துருக்காங்க. டாட்டா இன்ட்ரா V50 வந்து பார்த்தீங்கன்னா 70 HP பவர் கொடுத்துருக்காங்க. இதே வந்து நியூ மகேந்திரா பொலீரோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200 Nm கொடுத்துருக்காங்க. டாட்டா இன்ட்ரா V50 வந்து 220 டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவரில் வந்து மகேந்திரா அதிகமாக இருக்குது, டார்க்கில் வந்து டாட்டா இன்ட்ரா அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்க மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வந்து கிளச்சை கம்பேரிசன் பண்ணுவோம். நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் 2.0 கிளச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பிளேட் ட்ரைவ் டிரான்ஸ்மிஷன், 5 ஸ்பீடு, 5 ஃபார்வர்டு, 1 ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ட்ரோமைஸ் கொடுத்துருக்காங்க. இதே டாட்டா இன்ட்ரா V50 வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் 5 ஸ்பீடு, 5 ஃபார்வர்டு கியர், 1 ரிவர்ஸ் கியர். இது கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே சின்ட்ரோமைஸ் வித் கேபிள் ஷிஃப்ட் மெக்கானிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளச்சு வைஸில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா இன்ட்ரா வந்து கிளச்சு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக ஒரு கார் மாதிரி விழுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மகேந்திரா காட்டிலும் வந்து டாட்டா வந்து இதுலேருந்து லீடிங்காக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்பீடை வந்து கம்பாரிசன் பண்ணலாம். நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப்போட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 km/h. டாட்டா இன்ட்ரா V50 மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 km/h. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், இப்போ வந்து கூட்ஸ் வண்டியில் 80 km/h பவர் மேலே வந்து போக முடியாது. இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ், அதனால் வந்து எல்லா கம்பெனியும் வந்து லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப்போட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 60 லிட்டர் கொடுத்துருக்காங்க. டாட்டா இன்ட்ரா V50 வந்து 36 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டாட்டா இன்ட்ரா V50 கம்பாரிசன் பண்ணும்போது மகேந்திரா பொலீரோவில் அப்படியே வந்து அப்படியே டபுளாக கொடுத்துருக்காங்க. இது 36 தான், இது 60 லிட்டர் கொடுத்து இது வந்து டபுளாக கொடுத்துருக்கறதுனால நமக்கு வந்து லீடிங் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலீரோ மேக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டன்னேஜ் பார்க்கலாம். நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப்போட GVW எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3460 கிலோ கொடுத்துருக்காங்க. டாட்டா இன்ட்ரா V50 GVW எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2960 கிலோ. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 500 கிலோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப்போட பேலோடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.7, அதாவது 1700 கிலோ கொடுத்துருக்காங்க. டாட்டா இன்ட்ரா V50 பேலோடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 கிலோ. ஸோ இதில் வந்து யார் லீடிங்கில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப் தான் வந்து லீடிங்கில் இருக்கார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டிரைவர் கேபினில் டிரைவர் கூட எத்தனை பேர் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப் 2.0 டிரைவர் கூட 2 பேர் உட்காந்துட்டு போகிறதுக்கு பர்மிஷன் இருக்குது. இதே டாட்டா இன்ட்ரா V50 டிரைவர் கூட ஒருத்தர் உட்காந்துட்டு போகிறதுக்கு தான் பர்மிஷன் இருக்குது. நடுவில் யாராவது போலீஸோ இல்லை ஆர்டிஓ செக் பண்ணி 2 பேருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து கேஸ் போடுவாங்க டாட்டா இன்ட்ரா V50. இதே வந்து நியூ மகேந்திராவில் வந்து டிரைவர் கூட 2 பேர் உட்காந்துட்டு போனால் எந்த கேஸும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே ஆக்சல் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். ஆக்சல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப் 2.0 4x2 கொடுத்துருக்காங்க. டாட்டா இன்ட்ரா V50 வந்து பார்த்தீங்கன்னா 4x2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகிரிலேயும் வந்து லீடிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப் தான். அடுத்து சஸ்பென்ஷன் பார்க்கலாம். நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப் 2.0 வந்து ஃப்ரண்டில் வந்து என்ன சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா லீப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து லீப் ஸ்ப்ரிங் இதுதான் கொடுத்துருக்காங்க. இதே டாட்டா இன்ட்ரா V50 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பேராபாலிக் லீப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செமி எலிப்டிக்கல் லீப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப் 2.0 வந்து ஆண்டி ரோல் பார் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. டாட்டா இன்ட்ரா V50 பார்த்தீங்கன்னா ஆண்டி ரோல் பார் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டயர் சைஸ் பார்க்கலாம். நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப் ஹெச்டி 2.0 டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 7R15LT கொடுத்துருக்காங்க. டாட்டா இன்ட்ரா V50 டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 215/75R15 8PR டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸை வந்து வித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
நியூ மகேந்திரா பொலீரோ வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருக்குது டயர் சைஸு டாடா இன்ட்ராவை காட்டிலும். ஃப்ரெண்ட்ஸ், நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப் ஹெச்டி 2.0 வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 3290 mm, ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா 5060 mm, ஓவரால் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 1800 mm, ஓவரால் ஹைட்டு வந்து 1895 mm. இதே டாடா இன்ட்ரா V50 வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2600 mm, ஓவரால் லென்த்து வந்து 4734 mm, ஓவரால் வித்து வந்து 1620 mm, ஓவரால் ஹைட்டு 2013 mm. லோட் பாடி டைமென்ஷன் பார்க்கலாம். லோட் பாடி நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப் ஹெச்டி 2.0 லோட் பாடி டைமென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 அடி நீளம், 5.9 அடி ஆகணும். இதே டாடா இன்ட்ரா V50 லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 9.8 அடி நீளம், 5.3 அடி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வண்டி வந்து லென்த் அதிகமாக இருக்குது, ஒரு வண்டி அகலம் அதிகமாக இருக்குது. மகேந்திரா வந்து 9 அடி நீளம், டாடா வந்து 10 அடி நீளம். இதே வந்து மகேந்திரா வந்து 6 அடி ஆகலாம், டாட்டா வந்து 5.3 அடி ஆகலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு லென்த்து வேணும்னா டாட்டாவை சூஸ் பண்ணிக்கலாம், அகலம் வேணும்னா மகேந்திரா சூஸ் பண்ணிக்கலாம். நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப் ஹெச்டி 2.0 மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12-14 kmpl சொல்லியிருக்காங்க. இதே டாடா இன்ட்ரா V50 மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17-22 kmpl சொல்லியிருக்காங்க. இது நியூ மகேந்திரா பொலீரோ மேக்ஸ் பிக்கப் ஹெச்டி 2.0 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா. இது டெல்லியில், இது வந்து ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஷோரூமுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது மாறுபடும். டாடா இன்ட்ரா V50 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து 9 லட்சம் ரூபா. இதுவும் இங்கே அதே மாதிரி தான், ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஷோரூமுக்கு ஏற்ற மாதிரி, டீலர்ஷிப்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டீலர்ஷிப்பில் போய் செக் பண்ணுங்கள், உங்கள் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபைனல் டிசிஷன் வந்துட்டோம். உங்களுக்கு வந்து எந்த வண்டி வந்து கம்ஃபர்டபுளான வண்டியோ அந்த வண்டி எடுங்க. ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இப்போ மகேந்திராவில் அதிகமாக இருக்குது, இன்ஜின் பவர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வித்து வந்து அதிகமாக இருக்குது, மைலேஜ் மட்டும் இதில் வந்து ட்ராப்பு, டன்னேஜ் வந்து மகேந்திராவில் வந்து அதிகமாக இருக்குது. இதே டாடா இன்ட்ரா V50 வந்து என்னென்ன ப்ளஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டியோட லென்த்து வந்து 10 அடி கொடுத்துருக்காங்க. இது மைலேஜ் மெயினாக வேணும், அந்த மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 17-22 mileage கிடைக்குது. இதை வந்து அதே மாதிரி ஸ்மூத்னஸ் டிரைவிங்க்கு வந்து டாடா இன்ட்ரா V50 கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கெப்பாசிட்டியும் வந்து ஓரளவு பரவ நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் டிசிஷன் வந்து உங்களுடைய டிசிஷன், உங்களுக்கு எந்த வண்டி கம்ஃபர்டபுளு, டன்னேஜ் எப்படி நீங்கள் ஏற்றுவீங்க அது வந்து உங்களுடைய டிசிஷன். ஸோ உங்களுக்கு எந்த வண்டி சூட்டபுளோ அந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.